Hi friends, Saravanakumar, welcome to Power Space Solar Tech. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திருவள்ளீஸ்வரர் நகர் திருமங்கலம் அண்ணா நகர் வெஸ்டில் இந்த வீட்டுக்கு தான் ஒரு 2.5 கிலோவாட் ஆஃப் கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண வந்திருக்கோம். வாரி பேனல் 540 வாட், 4 நம்பர் போடுறோம். அதே மாதிரி ஆஃப் கிரிட் சிஸ்டத்திலே தி பெஸ்ட் சிஸ்டமான ஆஷா பவர் 2.5 கிலோவாட் தான் போடுறோம். நிறைய பேருக்கு ஆஷா பவர் தெரிஞ்சிருக்கோம். அவங்க எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலரில் இந்தியா நம்பர் 1. அவங்க நம்ம பேனல் வந்துருச்சு, வாரி பேனல் 540 வாட் மோனோ பர்க் ஆஃப் கட். இந்த மோனோ பர்க் ஆஃப் கட் ஏன் போடணும்னு சொல்கிறேன்னா, இது நல்ல உங்களுக்கு ஈல்டு இருக்கும். அதேமாதிரி ஒரு சைடு நிழல் விழுந்தாலும் இன்னொரு சைடு இது உங்களுக்கு கரெக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். மற்ற பேனல்லாம் ஒரு சைடு எங்கே நிழல் விழுந்தாலும் அந்த பேனலே வேலை செய்யாமல் போயிடும். இது அந்த பேனலோட ஸ்பெக். அது அதேமாரி ஸ்ட்ரக்சரும் வந்துருச்சு. ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது கேல்வலைஸ்ட் அயன் ஸ்ட்ரக்சர், ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர். கஸ்டமர் இங்கே கீழே பிளேஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னதால நம்ம ஹை ரூஃப் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சர் வித் ஜிங்க் கோட்டிங்கோடு இருக்குது, நான் கரோஷன்ஸ், உங்களுக்கு இதில் எந்த கரோஷனும் ஆகாது, ரஷ்டும் ஆகாது. இது ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும் நல்ல ஹெவியான ஸ்ட்ரக்சர் இது. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு சோலார் போட்டிங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரக்சர்லேயே போடுங்க, எம்எஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாதீங்க. எம்எஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சோலார் பேனல் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா எர்த்து ராடு, லைட்டிங் அரெஸ்டோட ராடு. இது இது அந்த சேனல்ஸ். இது இப்போ மேலே நம்ம ஸ்ட்ரக்சர் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். போல் நெட் போட்டுட்ருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ரெடியான ஸ்ட்ரக்சர். இது இது வந்து எர்த்து பைப்பு, பிரித்து வச்சுருக்கேன் கவரு. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியான எர்த்து ராடுன்ட்டு. நல்ல நல்ல ஹெவியான ராடு இது, ஃபுல்லி காப்பர். இது சில பேர்லாம் எம்எஸில் போடுவீங்க, எம்எஸ் வந்து உள்ளே இரும்புனால அது வந்து மண்ணோட மண்ணாக போயிடும், துருப்பிடிச்சு. இந்த மாதிரி காப்பரில் போட்டிங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அது ஸ்ட்ரக்சர் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேனல் எடுத்து வைக்க போகிறோம். அடுத்தது ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 14 மினிட்ஸ் வீடியோ இருக்குது. நம்ம கஸ்டமர் ஷார்ட்டாக வேணும்னு கேட்டதுனால ஷார்ட்டாக போட்டிருக்கோம். லைட்டிங் எரர் செட் பண்ணுறாங்க. பேனல் மேலே ஏற்றியாச்சு. 4 பேனல், 540 வாட் 4 பேனல் நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். மோனோ பர்க் ஆஃப் கட். இனிமே போட்டிங்கன்னா மோனோ பர்க் ஆஃப் கட் தான் போடணும். யாருமே பழைய பாலி கிறிஸ்டலைன் பேனல் போடாதீங்க. இது நல்ல ஈல்டு இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 4 பேனல், 1, 2, 3, 4. இப்போ பேனல் மேலே ரைஸ் பண்ணுறோம். இதோட 14 மினிட்ஸ் வீடியோவும் இருக்குது. நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதோட லிங்க்கை. அதை பார்க்கணும்னா அதில் கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் A to Z இருக்குது. நம்ம அதேமாதிரி இந்த கிளாம்ஸ்லாம் கூட அலுமினியம் கிளாம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சோலார் பேனலுக்கு மெட்டல் யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி இந்த பேனல் சீரீஸ் பண்ணும்போது இந்த MC4 கனெக்டர் ஜாயிண்ட் கூட நல்லா பக்காவாக இருக்கணும். கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் அந்த லூஸ் ஆகிற இடத்துல வந்து இது பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா DC கரண்ட் ரொம்ப ஹை, எப்படி சொல்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லானது DC கரண்ட் மட்டும்.
மேலே வந்து கீழே ஒயரிங் போட்டுட்ருக்கோம். எம்சி ஃபோர் கனெக்ஷன், எம்சி ஃபோர் கனெக்ஷனுக்கு அதே மாதிரி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எம்சி ஃபோர் கனெக்ஷன் எப்படி போகிறதுன்னு அதையும் பார்த்துக்குங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லா வீடியோவும் வரும். இதுதான் ஆஷா பவர் இன்வெர்டர். இது ஃபுல்லி காப்பர் இந்த இன்வெர்டர். எந்த இன்வெர்டருமே ஃபுல்லி காப்பர் கிடையாது, இந்த இன்வெர்டர் மட்டும்தான் சோலார் இன்வெர்டரில் ஃபுல்லி காப்பர். இது பின்னாடி அதோட கனெக்ஷன், கிரிட் இன் கிரிட் அவுட், இன்வெர்டர் அவுட்புட் லோடு, எர்த்து, சோலார் பேனலோட ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. இதில் நீங்கள் கனெக்டர்லேயும் எடுத்துக்கலாம், இந்த சாக்கெட்லேயும் அவுட்புட் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும். டிசிடிபி, டிசிடிபி இல்லாமல் கண்டிப்பாக சோலார் இன்வெர்டரை பேனலையும் கனெக்ட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா டிசிடிபி உங்களை உங்கள் இன்வெர்டரை ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்காக தான் டிசிடிபி போகிறது. டிசிடிபியில் பார்த்தீங்கன்னா டிசி ஃபியூஸ், டிசி எம்சிபி, எஸ்பிடி, இந்த மாதிரி சேஃப்டியான பொருள் போட்டு தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுமே. அவ்வளோதான் ரெடி. உங்களுக்கும் சோலார் வேணும்னா கால் பண்ணுங்கள். பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். பாய்.